நேற்று நடைபெறவிருந்த குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. அதன் காரணமாக இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்ட நிலையில் குஜராத் அணி பிளே ஆஃபிற்கு செல்லும் வாய்ப்பை இழந்து நடப்பு ஐபிஎல் சீசனில் இருந்து வெளியேறியதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 13 போட்டிகளில் விளையாடி 9 வெற்றி 3 தோல்வி என 19 புள்ளிகளோடு முதல் நாளாக பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்கிறது கொல்கத்தா. அதற்கு அடுத்தபடியாக 12 போட்டிகளில் 8 வெற்றி 4 தோல்வி என 16 புள்ளிகளோடு ராஜஸ்தான் அணி இரண்டாவது இடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 13 போட்டிகளில் 7 வெற்றி 6 தோல்வி என 14 புள்ளிகளோடு சென்னை அணி மூன்றாவது இடத்திலும், 12 போட்டிகளில் 7 வெற்றி 5 தோல்வி என 14 புள்ளிகளோடு ஹைதராபாத் அணி நான்காவது இடத்திலும் உள்ளன. இந்த சூழலில் மீதம் இருக்கும் ஒரு போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை பெறும். அதே போல மீதம் இருக்கும் 2 போட்டிகளில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை பெறும். ஆனால் மே 18 தேதி நடைபெறவிருக்கும் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் போட்டியாகவே கருதப்படுகிறது. பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த போட்டியில் சென்னை அணியை 18.1 ஓவர்களுக்குள்ளேயே அல்லது 18 ரன்களுக்கு மேலான வித்தியாசத்திலேயே வீழ்த்தியாக வேண்டும். ஆனால் சென்னை அணி பிளே ஆஃபுக்கு செல்ல பெங்களூரு அணியை வென்றாலே போதுமானது. ஆனால் குறுக்கே இந்த கௌசிக் வந்தா என்பதை போல மழை குறுக்கிட்டால் ஆர்சிபியின் கனவு அம்போதான். அதே போல லக்னோ அணி 12 போட்டிகளில் விளையாடி 6 வெற்றி 6 தோல்வி என 12 புள்ளிகளோடு 7வது இடத்தில் உள்ளது. மீதம் இருக்கும் 2 போட்டிகளில் வென்றாலும் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் அடுத்தடுத்த போட்டிகளில் தோற்றால் மட்டுமே லக்னோ அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். ஆனால் ஒருவேளை ஹைதராபாத் அணி 2 போட்டிகளில் தோற்கும் பட்சத்தில் பெங்களூரு அணி மேலே குறிப்பிட்ட ரன் ரேட்டில் சென்னை அணியை வீழ்த்தாமல் வெற்றி பெறும் பட்சத்தில் பெங்களூரு அணி 4வது இடத்தையும் சென்னை அணி 3வது இடத்தையும் பிடிக்கும். ஹைதராபாத் அணி வெளியேற வாய்ப்புள்ளது. ஆனால் ஹைதராபாத் அணி எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளில் 1 வெற்றி பெற்று அதே நேரத்தில் பெங்களூரு அணியும் சென்னையை குறிப்பிட்ட ரன் ரேட்டில் வெல்லும் நிலையில் பெங்களூரு அணி 4வது இடத்திற்கு முன்னேறும். அதேபோல சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் எஞ்சியிருக்கும் போட்டியில் வென்று லக்னோ அணியும் மீதம் இருக்கும் 2 போட்டிகளில் நல்ல ரன் ரேட்களில் வென்று ராஜஸ்தான் அணி எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளில் தோற்றால் 16 புள்ளிகளோடு லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும். அந்த வகையில் கொல்கத்தா, ஹைதராபாத், சென்னை மற்றும் லக்னோ என இந்த 4 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என கருதப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.